அதிரடிப்படையில் பதவி உயர்த்தப்பட்ட முதல் பெண். இலங்கையின் விசேட அதிரடிப்படை வரலாற்றில் முதல் தடவையாக பெண்ணொருவர் உதவி போலீஸ் அத்தியட்சகராக பதவியேற்கப்பட உள்ளார். என் குமாரி என்ற பெண் அதிகாரியே பதவி உயர்வை பெற்ற விசேட அதிரடிப்படையின் அதிகாரியாவார். இந்த நிலையில் அதிரடிப்படையில் 2 பெண்கள் உட்பட 52 அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளாந்தம் மின்தடை வழங்கப்பட்டது அனுமதி. நாளை முதல் நாளாந்தம் மின்வெட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாளாந்தம் 1 அல்லது 2 மணித்தியானங்களுக்கு மின்வெட்டை நடைமுறைப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாளாந்த மின்வெட்டை நடைமுறைப்படுத்த அனுமதி வழங்குமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இடைநிறுத்தியது இலங்கை மத்திய வங்கி. எடுக்கப்பட்டுள்ள முக்கிய முடிவு. தொடர்ந்தும் பணத்தை அச்சிடுவதில்லை என இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. பணத்தை அச்சிடுவதற்கு பதிலாக தேவையான பணத்தை சந்தையில் இருந்து திரட்டுவது என்று அந்த வங்கி முடிவு செய்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் 1.3 டிரில்லியன் ரூபாய் பணம் புதிதாக அச்சிடப்பட்டுள்ளது. கட்டுப்பாடின்றி தொடர்ந்தும் அதிகளவில் பணத்தை அச்சிட்டு வந்தமையே பணவீக்கம் அதிகரிக்க காரணம் என பலதரப்பினர் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதனிடையே அடுத்த மாதத்துக்குள் வங்கிகளின் வட்டி வீதங்கள் அதிகரிக்கலாம் என மத்திய வங்கியின் தகவல்கள் கூறுகின்றன. அரசாங்கம் அண்மையில் அறிவித்த நிவாரண பொதியை வழங்க 230 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதுடன் அந்த பணம் ஒரு தொகை தேசிய பணச்சந்தையில் பெற்றுக்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கசிப்பு மற்றும் மதுபான வியாபாரம். தாயும் மகளும் கைது. வவுணதீவு போலீஸ் பிரிவில் உள்ள தாண்டியடி புதுமண்டப புத்தடியில் பகுதியில் சட்டவிரோதமாக கசிப்பு மற்றும் அரச மதுபானங்களை விற்பனையில் ஈடுபட்டு வந்த தாயையும் மகளையும் கைது செய்துள்ளதுடன் கசிப்பு மற்றும் மதுபான போத்தல்களை மீட்டுள்ளதாக வவுணதீவு போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய சம்பவ தினமான நேற்று மாலை குறித்த பகுதிக்கு அருகே உள்ள 2 வீடுகளை முற்றுகையிட்டிருக்கின்றன. இதன்போது ஒரு வீட்டில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட பெண் ஒருவரை 5 லிட்டர் கசிப்புடன் கைது செய்திருக்கின்றனர். அத்துடன் அருகில் உள்ள வீட்டை முற்றுகையிட்ட போலீசார் அரச மதுபானங்களை சட்டவிரோதமான வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவரை 10 கால் போத்தல் மதுபானங்களுடன் கைது செய்திருக்கின்றனர். இதில் கைது செய்யப்பட்ட இருவரும் தாயும் மகளும் எனவும் இவர்களை நீதிமன்றத்தில் முன்னிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நடுவீதியில் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்ட நபர். திடுக்கிடும் சம்பவம். ராகவ பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் நபர் ஒருவர் உடைத்து திருடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் 9/1/2022 காலை 10:30 மணியளவில் ராகவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மகபாகி வீதியில் இடம்பெற்றிருக்கின்றது. குறித்த பல்பொருள் அங்காடியில் சிறு குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் வாசனை திரவியத்தை எடுத்துக்கொண்டு பணம் செலுத்தாமல் உரிய நபர் வெளியே வந்துள்ளார். பல்பொருள் அங்காடியின் அருகில் இருந்த முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் அவரை பிடிக்க முற்பட்ட போது முச்சக்கர வண்டி சாரதியை கையில் வைத்திருந்த கத்தியால் குத்திவிட்டு குறித்த நபர் தப்பி சென்றுள்ளார். இதேவேளை மற்றொரு குழு சந்தேக நபரை துரத்தி சென்றபோது யாரும் நெருங்க வேண்டாம் என்று அவ்வாறு செய்தால் கழுத்தை அறுத்துக் கொள்வதாக அவர் மிரட்டியுள்ளார். இதையடுத்து சந்தேக நபர் கையில் வைத்திருந்த கத்தியால் கழுத்தை அறுத்து கொண்டுள்ளார். குறித்த பல்பொருள் அங்காடியிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தின் போது சந்தேக நபர் நோயாளர் காவு வண்டியின் மூலம் ராகவ வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த வைத்தியர்கள் குறித்த நபர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த சந்தேக நபரின் சடலம் ராகவ வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த சம்பவத்தில் நாகுள்ள உக்கு வெளவத்த பகுதியைச் சேர்ந்த 44 வயதான ரஜி வனசுந்தர என்பர் நபரை உயிரிழந்திருக்கின்றார். அதேவேளை இச்சம்பவத்தில் காயமடைந்த ராகம பிரதேசத்தில் வசிக்கும் 36 வயதான தினுக லஷான் பீரிஸ் என்ப முச்சக்கர வண்டியின் சாரதி ராகம வைத்தியசாலையில் விபத்து பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வறுமையின் கோரம். ஆடைகளை திருடும் நிலையில் மக்கள். தமிழர் பகுதியில் நடந்த துயரம். பவுனியா தர்மலிங்கம் வீதியில் அமைந்துள்ள ஆடை விற்பனை நிலையத்தில் ஆடைகளை திருடியதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் இளைஞர்களால் நையப்புடைக்கப்பட்ட பின்னர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் தர்மலிங்கம் வீதியில் அமைந்துள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் ஆடைகளை திருடிய போது
கையுமையுமாக மக்களால் பிடிக்கப்பட்டுள்ளார். அவரை சுற்றி வளைத்த இளைஞர்கள் அவரது கைகளை கட்டி நையப்புடைத்ததுடன் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் குறித்த நபரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் பவுடியாவில் கடந்த சில நாட்களாக திருட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.